அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இந்த இஸ்லாம் சரணடைதல் இருக்குது. இந்த சரணடைதல் மார்க்கத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான அதிகாரத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை நம்ம அடையிறோம். மற்ற எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்திராமல் சுயமான சக்திகள் இல்லை என்று, அதுதான் சரணடைதல். இந்த சரணடைதலை தான் அல்லாஹ் வந்து ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்றார். அந்த சரணடைதலுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம பாடுபட்டுக் கொண்டே இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு சரணடைதல் தான் ஏற்றுக்கொண்டு நம்மளை மன்னித்து நம்மளை மீட்டெடுக்க போறார் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை சைத்தான் அவனுடைய ஃபுட் ஸ்டெப்ல தனக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த அடி சுவரை நோக்கி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அது நமக்கு இருக்குங்கிற மாதிரி காட்டவும் செய்யறான். சரணடைந்தவர்களை பொறுத்தவரைக்கும் வெளிப்படையான தொழில் தெய்வ வழிபாடு என்பதில் அவன் இட்டு செல்லவே முடியாது. நம்ம அறிய முடியாத சில விஷயங்கள்ல நம்மளை சாய்த்தான் இட்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம நாங்கள் ஒருபோதும் தொழில் தெய்வ வழிபாடு செய்தவர்களாக இல்லை அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல அகந்தையை தெய்வமாக எடுத்துக்கொண்ட ஒருவனை நீர் பார்த்தீரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நாமளும் இந்த அகந்தையை அந்த ஒன்றும் சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். அதை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் சாத்தான் கடவுளுடைய கருணையை மீது நம்பிக்கை இழக்க வைத்து நம்மளை வழிகெடுக்க பார்க்கிறான். ஆக நம்ம அந்த சரணடைதல் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சரணடைதல் என்ற மார்க்கத்துல கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்தியிலும் உள்ளன என்று அந்த மார்க்கத்துல நம்ம மிக உறுதியா இருக்கணும். அதை யாரு உறுதியா பிடித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர் வந்து ஒரு சரியான பிடிமானத்தை பிடித்துக் கொண்டு விட்டார் சொல்றாரு. இந்த சரணடைதல் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ரெண்டு வாரமா சில வசனங்கள் பார்த்தோம். இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கு. ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். 10வது அத்தியாயத்தின் 72வது நீங்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் நான் உங்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லை. எனது கூலி அல்லாஹ்விடமிருந்தே வருகின்றது. சரணடைந்த ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதான் அவ்வளவுதான். நான் நீங்க சரணடைய வாருங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை நீங்க திரும்பி சென்றுட்டீங்க உங்கள்கிட்ட எந்த கூலி இல்லை. எனக்கு கூலி கொடுக்க போறவர் அல்லாஹ்தான். அதான் சொல்ற எனது கூலி அல்லாஹ்விடமிருந்தே வருகின்றது. எல்லா அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் என்று ஒரு சரணடைந்த ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். ஏன்னா இந்த சரணடைதலை தான் கடவுள் ஏற்றுக்கொள்வதாக சொல்றாரு. அங்கே நம்ம மோசஸோடைய வரலாறு பார்க்கிறோம். மெய்யாகவே நீங்க சரணடைந்தவர்களாக இருந்தால் நம்ம சப்மிட்டர்ஸ் என்று சொல்றோம்ல, அப்ப அது ஒரு அது அங்கே ஒரு செக் வைக்கிறாரு. அல்ல நீ உண்மையிலேயே சரணடைந்தவனாக இருந்தால் மோசஸ் கூறினார் 10:84 என் சமூகத்தாரே நீங்கள் மெய்யாகவே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால். ஆமா நான் சப்மிட்டர் அப்படின்னு சொல்றோம், சரணடைந்தவன் சொல்றோம், அல்லாஹ் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா கொண்டிருந்தால் நம்பிக்கை கொண்டிருந்தால் பின்னர் உங்களுடைய பொறுப்பை அவரிடம் ஒப்படையுங்கள். அது அந்த எப்படி வைக்கிறார் பாருங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய அகந்தைக்கு ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம் ஒரு பொறுப்பை அல்லாட்ட ஒப்படைக்கிறது. அவன் அப்படி நம்மளே செஞ்சுட்டு போயிடலான்னு பார்ப்பான். செய்ய முடியாத விஷயங்களை தான் கடவுள்கிட்ட போய் ஒப்படைக்கணும்னு நினைப்பான். அப்ப சின்ன விஷயங்களை கூட கடவுள்கிட்ட ஒப்படைக்க மறுத்துருவான். அவனுக்கு அவனுடைய ஈகோ தடுக்கும். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை வச்சு அவன் தன்னால செய்ய முடியும்னு அவன் நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு, எப்படி செக்கு வைக்கிறான், நீ உண்மையிலேயே சரணடைந்தவனா இருந்தா உங்களுடைய பொறுப்பை நீங்க அல்லாஹ்கிட்ட ஒப்படைங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பொறுப்பு நம்ம கையில வந்து உழுவுது.
எவ்வளவு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அன்றாடம் ஏதாவது ஒரு பொறுப்பை வந்து நம்மளுக்கு வருது. ஆனா அந்த பொறுப்பை நம்ம வந்து சுமந்துக்கிட்டு போயிடும். அல்லாட்ட கொடுத்துட்டா நமக்கு ரொம்ப லகுவாகிடும். அது அது செஞ்சுதான் ஆகணும். நம்ம பொறுப்பை ஒப்படைத்தாலும் காரியங்கள் செஞ்சுதான். யாக்கு அவருக்கு தெரியாதா, மகன் தன்னுடைய கனவை சொல்றாரு, அவர் கனவுடைய விளக்கத்தையும் சொல்றாரு, மகன் காணா போறாரு இல்லையா. ஆனா அந்த மகன் திரும்பி வர வரத்தம் போறாரு. ஏன்னா அது அந்த அந்த எல்லாமே நடக்க போகுது. ஆனாலும் அவர் கவலையும் படுறாரு. ஏன்னா அது மனித இயல்பு. அது போல அவர் வந்து என்ன சொல்றாரு, பல வாசல் வழியாக நீங்க போங்க அப்படிங்கிறார். எல்லாம் அல்லாவின் நாட்டப்படி விதிப்படிதான் நடக்குதுன்னு தெரிஞ்சாலும், கடவுளின் நாட்டப்படிதான் விதிப்படிதான் நடக்குது என்று தெரிஞ்சாலும் அவர் செய்யறாரு. என்னன்னா இது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, கடவுள்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைத்தாலும் விதிப்படி நடக்குது என்று தெரிந்தாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறதுதான். பொறுப்பை ஒப்படைக்கணும். அவர் ஒப்படைக்க நான் என்னுடைய பொறுப்பா என்னுடைய கஷ்டத்தை நான் அவர்கிட்ட முறையிட்டுறேங்கிறாரு. யாக்கு அவங்க பிள்ளைய வந்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்ப நம்ம அது மீயான ஒரு சரணடைந்தவர்களாக இருந்தால் நம்முடைய பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை பொறுப்பு இருக்குங்கிறத நாம எல்லாமே நமக்கு பொறுப்பு தான். இந்த பூமியில கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் வேலை உழைப்பு சம்பாத்தியம் எல்லாமே நமக்கு பொறுப்பு தான். எல்லா பொறுப்புமே ஒப்படைக்கணும். அதுதான் அந்த ஒப்படைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது செஞ்சு பாருங்க. அதனாலதான் அப்படி ஒரு செக்கை வைக்கிறாரல்ல, நீ உண்மையிலே சரணடைந்தவன்னா ஏன்ட பொறுப்பை ஒப்படை அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். அந்த சரணடைதல் என்பது பலன் அளிக்க மாட்டேங்குது பாத்தீங்களா. வேறவுடைய லைஃப்ல பாக்குறோம் எப்ப அது, நான் சொல்றேன், இஸ்ரவேலின் சந்ததியில் நம்பிக்கை கொண்டிருக்கும் அந்த ஒருவரை தவிர தெய்வம் இல்லை என நான் நம்பிக்கை கொள்கின்றேன், நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன். அந்த சரணடைதல் ஒப்புக்கொள்ளப்படுறதில்லை. அவன் அப்ப சொல்றான் கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்தி இருக்கு. ஆமா, ஏன்னா அவன் பாத்துறான் நம்ம தப்பிக்க முடியாது, மூழ்க போறோம் சாக போறோம். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லானா இருந்தோம், ஆனா நம்மளால தப்பிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து அப்படி மூழ்குது, மூழ்கடிக்குது அவன். அப்ப போய் நான் சரணடைஞ்சவன் அதுதான் சொல்ற. அப்ப அவன் என்ன சொல்றான், நமக்கு சக்தி இல்ல அவருக்கு. அத பாயிண்ட் அது. ஆக நாம அந்த பாயிண்ட்ல தான் நிக்கணும். சரணடைதல் என்பது என்னன்னா அதுதான், இது பொறுப்பை ஒப்படைக்கிறது. அதுதான் எல்லா சக்திகளும் அவர்கிட்ட இருக்குங்கிறது. இன்னொரு வேறொரு வார்த்தையில அதை சொல்லி கொடுக்குறாரு. நீ உண்மையிலேயே எனக்கு தான் சக்தி இருக்கு நினைச்சீங்கன்னா என்கிட்ட பொறுப்பு ஒப்படைங்கிறார். அல்ல, அதுதான் அந்த வசனத்துல பார்க்கணும். அப்ப அந்த சரணடைதல் வேறவுடைய சரணடைதல், அந்த கடைசி நேர சரணடைதல் என்பது கடவுளால் அவன் மூழ்கி விடுதல் அவனுக்கு நிதர்சனமான ஆகும் போது அவன் கூறினான், நான் சப்மிட் ஆயிடுவான், எல்லா சக்திகளும் உள்ளன என்று அவனுக்கு தான் இருக்குங்க. ஏன்னா அவனுக்கு முடியலங்கிறது அந்த சீன்ல நம்ம பாக்குறோம். 14:14 வசனத்துல சொல்றாரு, அதான் கேட்கிறாரு. நம்ம இன்னைக்கு நம்ம அந்த சவால் தான் அற்புதம் என்பது ஒரு எவ்வளவு பெரிய சவால். அவங்க ரொம்ப அலட்சியமாக அதை வந்து கடந்து சென்று விடுகிறார்கள். அவர்கள் உங்களது சவாலை சந்திக்க தவறினால் பின்னர் இது கடவுளின் அறிவு கொண்டு வெளிப்படுத்தப்பட்டது என்றும், மேலும் அவரை தவிர இறைவன் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் சரணடைவீர்களா, அதான் கேட்கிறாரு. அப்போவாது நீங்கள் சரணடைவீர்களா அப்படி அல்ல, அவங்க அவங்கள்ட்ட தான் கேட்கிறாரு. அவர்கள் சவாலை சந்திக்க தவறிட்டா இது கடவுளின் அறிவு கொண்டு வெளிப்படுத்தப்பட்டது என்றும், மேலும் அவரை தவிர இறைவன் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுங்கள். நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். அவன் சந்திக்க தவறிட்டா, சந்திச்சு தோற்று போறான், சந்திக்கவே மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு அதை சந்திக்கிறதுக்கே அவங்க தயாராகவே இல்லை. சொல்லுவான், இது மாயை, இது சூரியம், இது மாதிரி நாங்கள் செய்ய முடியும், வேற நம்பர்ல செய்ய முடியும், ஆனா இது மாதிரி செஞ்சு கொண்டு வர்றேன் அப்படின்னு. அது அந்த அதுதான் சவால்ங்கிறது. அதுதான் முதல்ல ஒரு அத்தியாயம் இருக்கணும், அதுல 7 வசனம் இருக்கணும், அது இத்தனை வார்த்தைகளை கொண்டு அமைச்சிருக்கணும், அது இத்தனை எழுத்துக்களை கொண்டு அமைஞ்சிருக்கணும், அது இத்தனை விதமாக வகுப்படணும். இதுதான் சவால். அல்லாவிட்ட சவால் இதை போன்று உன்னை கொண்டு வாருங்க என்றுதான். அல்லா எப்படி வடிவமைச்சிருக்கா அதே போல நீ உன் மொழியில கொண்டு வா பார்ப்போம். அது அரபியா இருந்தாலும் அவனுக்கு சவால் தானே. அதே அவனுக்கு அரபி மொழி அவனுக்கு இருந்தாலும் அவன் அதை மாதிரி எழுதி கொண்டு வரும். அப்ப அதுதான் சவால், இதை போன்றே கொண்டு வாருங்கள் என்பது. சாத்தியமே இல்லாத ஒண்ணு இதைதான். இன்னைக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலத்தை வரக்கூடிய இந்த ஏஐங்கிறாங்கல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து காமிச்சிடும். இதுதான் சத்தியம் என்பது. எந்த அளவுக்கு அது வருங்கிறத உலக லெவல்ல காமிக்கிறாங்க. அப்ப இந்த சத்தியத்தையும் அது அப்படி எடுத்துக்கொண்டு இப்படி காட்டும்.
நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை என்று அந்த கணினி சொல்லட்டும். அந்த இது அப்படி வந்து நீண்டு அப்படி சொல்லும் அந்த பிராணி. அந்த பிராணி அத்தனை பேருமே அவங்க வச்சிருக்காங்க பாருங்க இன்னைக்கு கையில. ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொருத்தனுக்கும் சொல்லப்போகுது, தனிப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் அது சொல்லப்போகுது. கடவுள் தான் கடவுள், கடவுளை தவிர தெய்வம் இல்லை என்று அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அதுதான் மார்க்கம் மிகைத்திருந்தது. அதுதான் கடவுள் தான் கடவுள் என்பதை காட்டக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு. அன்று அந்த தினம் இருக்கு. எல்லா பல பேர் அன்னைக்கு வருவாங்கிறத நம்ம பார்க்கிறோம். 11:88 வசனத்துல அவர் சொல்றார், சொய்புடைய அந்த வரலாறுல நம்ம பார்க்கிறோம். அவர் கூறினார், என் சமூகத்தாரே, என் இரட்சகரிடமிருந்து உறுதியான சான்று, இந்த சான்றினை நான் பெற்றிருந்தாலுமா, அவர் ஒரு மகத்தான பாக்கியத்தை எனக்கு வழங்கி இருந்தாலுமா, நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு உறுதியான சான்று வச்சிருக்கேன். என்னை அல்லா எப்படி வச்சிருக்கிறாரு, வளமா வச்சிருக்கிறாரு, ஒரு மகத்தான பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எதனை விட்டு உங்களை நான் தடுக்கின்றேனோ அதனை செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. எதனை விட்டு தடுக்கிறாங்க தூதர்கள், தூதர்களுடைய தூது செய்தி என்பது கடவுளை மட்டும் வழிபடுங்கள் என்பதுதான். அதை பார்க்கிறோம் நம்ம. அதையே இங்க நம்ம இது போல அவங்க சில விஷயங்கள் செய்யறாங்க, அதையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். இங்க அதனை செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. என்னால் இயன்ற அளவு தவறுகளை சரி செய்யவே நான் விரும்புகின்றேன். ஒவ்வொருத்தரும் அப்படிதான், அப்படி டக்கு தூக்கி போட்டுக்கலாம் போய் பாஸ் பண்ணதா யாரும் நம்ம பார்க்கல. எத்தனையோ தவறுகளை நம்ம நீயுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு போறோம், ஆனா நம்ம செய்யறோம். இயன்ற அளவுக்கு செய்யும், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பலமே. அவ்வளவுதான், நம்ம படிப்படியாக தான் பிறந்து வளர்ந்து வர்ற மாதிரி, படிப்படியாக தான் ஏறி வர்றது மாதிரி, அது மாதிரி தான் இங்க தவறுகளையும் நம்ம படிப்படியாக தான் களைய முடியும். இயன்ற அளவு, இயன்ற அளவு அப்படின்னா, என்னால் இயன்ற அளவு தவறுகளை சரி செய்யவே நான் விரும்புகின்றேன். எனது வழிகாட்டல் முற்றிலும் அல்லாஹ்வை சார்ந்ததாகவே உள்ளதுன்னு சொல்லிட்டு எனது பொறுப்பை நான் அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். அவரிடமே நான் சரணடைந்து விட்டேன், அவரிடமே நான் முற்றிலும் சரணடைந்து விட்டேன். அதுதான் பொறுப்பை ஒப்படைச்சிடணும். என்னால இயன்ற அளவுக்கு நான் செய்வேன், ஆனா ஒரு லெவலுக்கு மேல நம்மளால செய்ய முடியல பாருங்க. கோபத்தை விட முடியல, கடவுளுடைய நாட்டத்தை எதிர்க்காம இருக்க முடியல. அது நம்ம புரிந்து கொள்ள முடியாத மீது நாம எப்படி பொறுமையா இருக்க முடியும்? மோசஸோட டீச்சர் அதான் கேட்கிறாரு, நீங்க புரிந்து கொள்ள முடியாத மீது நீங்க எப்படி பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. நமக்கு புரிய மாட்டேங்குது. நிகழ்வுகள், கடவுளுடைய நாட்டம், இத்த இதன் காரணமாக அது நடக்குதுங்கிறது நமக்கு புரியாததுனாலதான் நம்ம கோபப்படுறோம், கொங்குறோம் மோசஸ் மாதிரி. அப்ப நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய அது கற்றுக்கொண்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்ம அதை புரிந்து கொள்றதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளணும், கேட்கணும், பேசணும். இதுதான் கடவுள் நாட்டம். கடவுள் நாட்டங்கிறது ஒவ்வொருத்தரும் சுயமாக தான் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய பக்திக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரிதான் எனக்கு என்னுடைய எனக்கு அல்லாஹ்வின் நாட்டம் என்னங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கத உங்களுக்கு பேசுறனாக்க உங்களுக்கு ஏறாது. உங்களுக்கு எவ்வளவு அறிவு எவ்வளவு பக்தி இருக்குங்கிறது அதுக்கேற்ற மாதிரி அது ஏறும். அதை நம்ம விளக்கவே முடியாது. Why do these people misunderstand almost everything அப்படின்னு கேட்கறது. எல்லாத்தையும் இந்த மக்கள் ஏன் தவறாகவே புரிந்து கொள்கிறார்கள்? எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்குது, ஆனா அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதான் அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பொறுப்பை நம்ம அவற்றை ஒப்படைக்கணும். தவறுகளை இயன்ற அளவுக்கு நம்ம சரி செய்ய நம்ம விரும்பணும். இதுதான் நம்ம அதை செய்ய அது அவர் மாதிரி தான் நம்ம சொல்லணும். என்னால் இயன்ற அளவு நான் தவறுகளை சரி செய்ய விரும்புகிறேன். அது போல மோசஸ் போல அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் டீச்சர் போன்னு சொல்லிடுறாரு பாருங்க. அப்ப அதெல்லாம் நம்ம அவர் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்ப அது அது அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குறது. அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ளணும், இயன்ற அளவு தவறுகளை சரி பண்ணணும். இதுக்குதான் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். இதெல்லாம் ஒப்படைக்கணும். நாமளே சரி செய்ய நினைச்சா ஒண்ணுமே நடக்க போறதில்ல. சரி செஞ்சிருக்கோமா இத்தனை வருஷத்துல? நாமளே எதையாவது சரி செஞ்சிருக்கோமா? இல்ல, கிடையாது. அல்லாஹ்வை சார்ந்துதான் நம்ம அதை செஞ்சிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு காட்டுறாரு. நம்ம பொறுத்தவர்கள் நாமளும் சரணடைந்தவராகவே இருந்திருக்க வேண்டுமே என்று அந்த நாள்ல ஆசைப்படுவாங்க. 15:2 பாக்குறோம். ஆக நானும் ஒரு சப்மிட்டரா இருந்திருக்கேன் வேண்டும். சப்மிட்டர் என்ன? அதுதான் அடிப்படை. என்ன எல்லா சக்திகளும் உள்ளன என்பதை ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை அடைந்திருக்க வேண்டுமே என்று அவர்கள் ஆசைப்படுறாங்க. நோவாவுக்கு விதிக்கப்பட்ட மார்க்கம்னா உங்களுக்கும் லாயிலாக இல்லல்ல வேற, அதான் எல்லாருக்கும் அங்கே சமம் பாருங்களேன்.
அது ஆபிரகாமுக்கு விதிக்கப்பட்ட மார்க்கம்னா எல்லாருக்கெல்லாம் கிடையாது, நோவாவுக்கு விதிக்கப்பட்ட மார்க்கம் தான். ஏன்னா நோவாவுக்கு சடங்குகள்லாம் கிடையாது. அப்ப அடிப்படை என்னன்னா எல்லாருக்குமே லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் இதுதான் ஒருத்தரை காப்பாற்றப்படும், மற்றதெல்லாம் அடிஷனல் தான். அதனால அதான் அங்கே போய் வைக்கிறார் அல்ல, நோவாவுக்கு விதிக்கப்பட்ட மார்க்கத்தை நான் உங்களுக்கு விதிச்சோம் அப்படின்னு. ஆபிரகாமுக்கு விதிக்கப்பட்ட மார்க்கம் இல்லாது, ஏன்னா எல்லாருக்குமே தப்பிக்கிறதுக்கு அல்ல வழி வைக்கிறார். மினிமம் குறைஞ்ச மினிமம் என்ன சொல்றது, மீச்சி குறைந்தபட்ச தகுதி அதை வைக்கிறார் அல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் தன்னுடைய படைப்புகள் மீது கருணை கொண்டவராக இருக்கிறார். சுபஹான் அல்லாஹ், நானே நினைக்கிறேன் ஏன் அல்ல இப்படி கருணையுடையவராக இருக்கிறார் அப்படின்னு. என்னுடைய விஷயத்துல அந்த அளவுக்கு எனக்கே அது அப்படி ஒரு பிரமிப்பா இருக்குது. என்னுடைய தவறுகளும் என்னுடைய குற்றங்களும் நான் கடவுளை எதிர்க்கிறது எனக்கு தெரியுது. இதுக்கு மீறி அல்லாஹ் என் மீது கருணையா இருக்கிறார்னா அதுதான் கடவுள் தன்னுடைய படைப்புகள் மீது அப்படி கருணை கொண்டவராக இருக்கிறார். அந்த கருணையை நம்ம பார்க்க முடியுது, நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொருத்தருமே. இதையும் மீறி நம்மளை அல்லாஹ் மீட்டெடுக்கிறார். எப்படி இஸ்ரவேலர்களை நாம் மன்னித்து மீட்டெடுத்தோமோ அது போல நம்மளை இப்படி மீட்டெடுக்கிறார்கள். தொடர்ந்து பார்ப்போம். தூதுவிகள் தங்களுடைய ஆத்மாவுக்கு தீங்கிழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலையில் வானவர்கள் அவர்களை மரணத்தில் ஆழ்த்துவார்கள், இறுதியில் அப்போதுதான் அவர்கள் சரணடைவார்கள். நம்பிக்கையாளர்களை அவங்க தங்களுடைய ஆன்மாவை நல்ல நிலையில வச்சு காப்பாற்றும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கடவுளுடைய கர்மம் தான். ஏன்னா மனிதன் ரெண்டு நிலையிலுமே மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கிறான். கெட்டவன அவன் கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிடிக்கிறாரு, நம்பிக்கையாளர்களை சரணடைந்தவர்களை அல்ல நல்ல நிலையில வச்சு பிடிக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே மாறி மாறி இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். அதான் இதுலயே கடவுளுடைய கருமையை தான் நம்ம பார்க்க முடியும். ஒருத்த முழுசா அப்படியே அப்படிலாம் வந்து ஒருத்த இருந்து அவனை கைப்பற்றதாக அல்ல அங்க சொல்லல, ஒரு நல்ல நிலையில வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கே தெரியும் நாம நல்ல நிலையிலையும் கெட்ட நிலையிலையும் மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கோங்க. இது கடவுளுடைய கருணையா இருக்கு. அவர்களை அந்த நிலையில வச்சு வானவர்கள் அவர்களை மரணத்தில் ஆழ்த்துவார்கள், இறுதியில் அப்போதுதான் அவர்கள் சரணடைவார்கள். அப்போதுதான் சரணடைவார்கள். அப்பயும் அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், மேலும் கூறுவார்கள், நாங்கள் தவறான எந்த விஷயத்தையும் செய்யவில்லை, நாங்கள் எதுவுமே செய்யலையே. அதான் அந்த சரணடைதல் கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்திகளும் உள்ளன என்ற அந்த விஷயத்தையும் அவங்க தெரியாம இருக்கிறாங்க. ஆனா நாங்க நான் நினைக்கிறேன் நம்ம சரியா இருந்திருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயமாக இருக்குது அது. அதுதான் அதுக்கு அவ்வளவு அல்ல அப்படி நூல் பிடிச்ச மாதிரி அது வைக்கிறார் அல்ல. நம்ம அப்படி வைக்கணும் நம்ம அந்த விஷயத்த, அந்த விஷயத்த நம்ம அந்த அளவுக்கு சரியா வைக்கணும். நம்ம நம்ம நம்பிக்கை நம்பிக்கை என்பது கடவுள் எப்பேற்பட்டவர் என்பது அந்த பண்புகளின் மீது நம்பிக்கை கொள்றதுதான். அதுலேயே மேலான கடவுளுடைய அந்த பண்பு என்ன தெரியுமா, கடவுள் மட்டும்தான் சக்திக்குரியவர். அது இங்க வந்துதான் ஸ்டார்ட் ஆகும். ஆக அவர்களை போல நம்ம எதுவுமே தெரியாத நம்மெல்லாம் ஒண்ணு தவறான எந்த விஷயத்தையும் செய்யவில்லை. நம்ம கூட சொல்றோம், நம்ம கேட்டவன் சொல்றான், நாங்கெல்லாம் தவறான எதுவும் செய்யல. நம்பிக்கையாளர்கள் சரணடைந்தவர்கள் அவங்க ஒப்புக்கொள்றாங்க தங்களுடைய பாவங்களை. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். 16:48 சொன்னாரு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர்கள் பார்க்கவில்லையா? நீங்க எவ்வளவு படைப்புகள் இருக்கு சுத்தி முற்றியும் பார்த்தா நீங்க பார்க்கலையா? அல்லாஹ்வுக்குரிய முழுமையான சரணடைதலில் விருப்பத்துடன் அவற்றின் நிலைகள் அவற்றை வளமும் இடமும் சூழ்ந்து கொள்கின்றன. அந்த விருப்பம் என்பது என்ன, மனசில் இருந்துதான் வருது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கு அந்த இது இருக்குல்ல, அந்த மன விருப்பத்தோட அது அது செய்த எப்படி செய்து, அல்லாஹ்வுக்குரிய முழுமையான சரணடைதலில் விருப்பத்துடன் அவற்றின் நிலைகள் அவற்றை வளமும் இடமும் சூழ்ந்து கொள்கின்றன. அதுதான் அப்படி அப்படியே சப்மிட் பண்ணும் அந்த விருப்பத்தோட. இன்னும் நேரத்தில் சொல்றாரு, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு சரணடைங்க அப்படிங்கிறார். நாங்க விரும்பியே வர்றோம் அப்படிங்கிறோம். நாம அது நம்மளுடைய அகந்த அதை விரும்பணும். அதான் சொல்றேன், நம்மளுடைய அகந்தை அதை விரும்ப வேண்டும். மகந்த விரும்பவே விரும்பாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அது ஒண்ணுதான். ஏன்னா அங்க அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு வந்திருந்தோம்.
சாதாரணமா நீங்க சொல்லி தப்பிச்ச முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறார் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோமா மறுக்கிறோமா, ஏற்றுக்கொள்றோமா மறுக்கிறோமா அப்படின்னு நம்மளுக்கு கடவுள் காமிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு சரணடைதல், அதான் உறுதியான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நம்ம என்னைக்கு அடையிறோமோ அப்பதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அதான் நம்ம அடிப்படைக்கு வந்துட்டோம், இது தெரிஞ்சு போச்சு நமக்கு என்ன அடிப்படை. அல்லாஹ்வுத்தோட வேற யாருக்கு எந்த சக்தியும் இல்ல, சுயமான சக்தி இல்லைண்டு அதுல நம்ம போக வேண்டி இருக்குது. நம்ம அதனுடைய பாதை நம்ம சாவர வரைக்கும் இருக்குது. ஒரு நம்பிக்கையாளர்களுடைய அதான் அந்த 16:49 வசனத்தை, பூமியில் உள்ள ஒவ்வொன்றுமே கடவுளுக்கு சஜியா செய்து சிதம்பணுகின்றது, மேலும் மாணவர்களும் சிறிதளவும் ஆணவமின்றி அவ்வாறு செய்கின்றனர். கொஞ்சம் கூட அது ஆணவம் இருக்கல், எனக்கு நான் எனக்கு இவ்வளவு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கேன், நான் இப்பேற்பட்டவன், நான் அப்பேற்பட்டவன் எதுவுமே கிடையாது. அவங்க மாணவர்களை அங்கே சொல்றது இருக்கீங்களா, ஏன்னா மாணவர்கள் அவ்வளவு சக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்களை வச்சு அங்கே அல்லாஹ் நமக்கு பாட சொல்றாரு, சிறிதளவும் ஆணவம் என்று அவர்களும் அவ்வாறு செய்கின்றனர். அப்படி அப்படி சஜிதா பண்றாங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு சரணடைதலை நோக்கிதான் போகணும். இந்த சரணடைதல் தான் நம்மை காப்பாற்ற போகுது, இப்பேற்பட்ட ஒரு சரணடைதல் தான் நம்மளை காப்பாற்ற போகுது. அவங்க கூட தான் சொல்றாங்க, நாங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சப்பீட்டர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்றாங்க. அது பாஸ் பண்ணிடுவாங்களா இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப நாம பாஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, இங்க வரணுங்க, இன்னும் அதனுடைய படி அவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குங்கிறது. எவ்வளவோ அல்ல அள்ளி அதை சொல்றாரு, உங்களுக்கு நிழலை கொடுத்துருக்குறோம், மலைகளை கொடுத்துருக்குறோம், அதுல புகலிடங்களை கொடுத்துருக்குறோம், வெப்பத்திலிருந்து காத்து கொள்றதுக்கு உங்களுக்கு ஆடைகளை கொடுத்துருக்குறோம், போர்களில் உங்களுக்கு சண்டையிடும் போது உங்களை காக்குறதுக்கு உடுப்புகளை கொடுத்துருக்குறோம், இப்படிதான் உங்களுக்கு நாங்கள் நல்லாசி செஞ்சிருக்கிறோம், எதுக்கு நீங்கள் சரணடையக்கூடும் என்பதற்காக. 16:81 வசனத்தில் சொல்றது, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்ப இதையெல்லாம் நீங்க பார்க்கணும், இதெல்லாம் கடவுளுடைய படைத்திருப்பதற்கு மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு, அதன் மூலமாக நாம சரணடையுங்கிறது. ஆமா, எல்லா சக்தியும் அவருக்கு தான், அவருக்கு மட்டும் வழிபடுவோம், அவரை சரணடைவோம் அப்படின்னு உழுத்துருக்கோம் நம்ம. அப்படி சஜிதா அவளை உழுந்துடணும், சிரம் பணிந்தனர் அப்படின்னு சொல்றாருல, எந்த ஆணவமும் இன்றி அவர்கள் அவ்வாறே செய்தனர். அப்படி தப்புன்னு காலில் உழுந்துடணும், அல்லா என்னை மன்னிச்சிருங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. நம்மளை காப்பாற்றக்கூடிய அடிப்படையே இல்லாட்டி எப்படி இந்த கேட்டை திறந்தாலும் கீழே போக முடியும்னா, இதை திறக்காம நான் கீழே போவோம்னா மேலிருந்து கீழே தான் விடுவோம். இங்கிட்டு ஏறி கீழே குளிச்சோம்னா என்ன ஆகும், நமக்கு தான் நஷ்டம். அப்ப இந்த கேட்டை நம்ம ஓபன் பண்ணாதான் கீழே போகணுங்கிற முடியும். மாதிரி லாயிலாக இல்லாத கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்திகளும் உள்ளன என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையின் அந்த கேட்டை நம்ம மனசு விரும்பி சரணடையணும். எப்படி அவர்களுக்கு சரணடைதலின்பால் ஒருவருடைய நெஞ்சத்தை நாம் விரிவாக்கினோமோ அப்படிங்கிறார்கள, அப்படி கற்றுன்னு திறந்துடும், ஈகோவே இருக்கக்கூடாது. நான் அவங்களை ஒத்துக்கிறேன், ஆமா ஏத்துக்கிறேன், எல்லாம் நடத்துற விஷயங்களை ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன், நான் கோபப்பட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், இப்படி போகணும். அதுதான் அவருடைய நெஞ்சத்தை சரணடைதலின்பால் விரித்து விட்டோம் என்றால், விரிக்க மறுத்துட்டோம்னா மூச்சு வாங்கும், அவனுக்கு எதை செய்யறதுக்குமே கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்குன்னா இருக்கு சில விஷயங்கள் நமக்கு செய்வதே மூச்சு வாழ்ந்து பாருங்க, கஷ்டமா இருக்கு, நம்ம அகந்தைக்கு தாங்க முடியல. நம்மளுக்கு மிச்சம் இருக்குது நம்மள்ட்ட இன்னும் அகந்தை, அதான் கிள்ளி ஒரு ஈகோ, உங்களுடைய அகந்தையை நம்ம கொண்டு கொண்டே இருக்கணும், அன்றாட செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு இலக்கு, சரணடைதல் தான் இலக்கு, நம்ம அகந்தையை கொள்றதுதான் நமக்கு இலக்கு. நம்ம இதெல்லாம் மறந்துட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, எதுவுமே நம்மளை காப்பாற்ற போறதில்லை. இந்த சரணடைதல் தான் நம்மளை காப்பாற்ற போனது, அதை தான் நம்மளை கவனத்துல வைத்துக் கொள்ளணும். அந்நாளில் அவர்கள் அல்லாவுக்கு முற்றிலும் சரணடைவார்கள், மேலும் அவர்களை கண்டுபிடித்த போலி தெய்வங்கள் அவர்களை கைவிட்டு விடும். நமக்கு என்ன இப்ப போலி தெய்வம்னா, ஓப்பனா இருக்கிற எதுவுமே கிடையாது, வெளிப்படையா இருக்கிற எதுவுமே நமக்கு கிடையாது இல்லையா, நம்ம ஈகோ மட்டும்தான். சரணடைந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அதான் பாக்குறேன், மற்ற ஓப்பனா இருக்கிற எதுலையுமே நம்மளை அவனை சேலஞ்ச் பண்ணவே முடியாது, நம்ம அவனை அடிச்சுட்டு வீசிட்டு போயிருவோம் கிடையாது அப்படின்னு. ஆனா நம்ம ஈகோ விஷயத்துல மட்டும் நம்ம இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதுல அதுல பாருங்க, அதுலதான் நம்மளை வந்து வைக்கிறான் பாருங்க, கரெக்டா அங்க ஒண்ணு வச்சிருவான் நம்ம செய்தான். நம்மளை சேலஞ்ச் பண்ணி நம்ம தோத்து ஒவ்வொரு நாளும் தோத்துக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தோத்துக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் கூட தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நடக்கும் நிகழ்வுகளின் மீது. அத சொல்றாருல, நீங்க எந்த இதுக்கு அவசரப்படாதீங்க அப்படிங்கிறாரு, ஏற்கனவே எல்லாமே விதிக்கப்பட்டுருச்சு, நீங்க அவசரப்படாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம அவசரப்படுறோம்,
இல்ல அல்ல நாட்டம் தான் அப்படிங்கிறதுல நமக்கு எவ்வளவு அவசரம் பாருங்க. கீழே இப்படி வேலை இப்படி வரும்போது கூட அந்த லிப்டக்காக நான் வெயிட் பண்றேன், அது சகோதரர் வராம ஆகுது, அவர் அவர் வேலை பார்த்துட்டு அவருக்காக வெயிட் பண்றேன். ஆனா நமக்கு டெம்பிள் ஏறுது இன்னும் வரக்கானா லிப்ட் நிக்குது. நமக்கு காரணம் வந்து லிப்ட் நிக்குதுன்னு சொல்றாங்க. நமக்கு காரணம் என்ன, நம்ம என்ன நினைக்கணும், அல்லா நாட்டம் நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு இருக்கணும். லிப்ட் நின்று இருக்கேன், அடுத்தவங்க வரணும் போடணும், ஏன் ஒன்னும் வரல அப்படிதான் எனக்கு தோணுது. காரணத்தை எப்படி வச்சு நம்மளை எப்படி ஏமாத்தலாம் பாருங்கிறது தான் நான் சொல்றேன். காரணம் கடவுள்னா காரணம் நடத்துறது அப்படிதான். அல்லாட்டு டக்குன்னு ஓடி இருக்கணும் நம்ம, சரி எல்லாம் நடத்துறாரு அப்படின்னு அது பழகுவோம், இயன்ற அளவு பழகுவோம். பழக பழகதான் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பார். அதே கூறும் நம்பிக்கை கொண்டவரை மறுஉறுதிப்படுத்துவதற்காக மேலும் சரணடைந்தவருக்கு ஒரு வழிகாட்டியையும் நற்செய்தியையும் வழங்குவதற்காக உங்களுடைய இரட்சகரிடமிருந்து சத்தியத்துடன் பரிசுத்த ஆவி இதனை கீழே கொண்டு வந்தார். அதான் நம்ம இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் தான் நம்மள என்ன பண்ணுது, மறுஉறுதிப்படுத்துது. அதான் அது மறுமையை நம்பாதவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை இழக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை கொண்டவர்களை தான் அல்லாஹ் வழி நடத்துறங்கிறார். வழி நடத்தப்படாதவங்களா மறுமையை நம்பிக்கை, மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாதவர். அப்ப இந்த அல்ல நம்பிக்கை கொண்டவரை மறு உறுதிப்படுத்துதுங்கிறார் அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் அது என்னுடைய ஈகோவை என்னுடைய அகந்தைய சாத்தான் எப்படிலாம் இழுத்து கொண்டு போய் என்னை ஆன்மாவை தோற்கடிக்க வைக்கிறானோ அந்த நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் எனக்கு மறு உறுதி தருது, அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் தான் மறு உறுதி தருது. அதனாலதான் சொல்றாரு அந்த சரணடைந்தவருக்கு இது ஒரு வழிகாட்டியாகவும் நற்செய்தியும் வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு அதன் பின்னாடி. ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி கொடுக்குற மாதிரி கவர் டு கவர் படிக்கிறவனுக்கு மட்டும்தான், படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எந்த விதமான குழப்பமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த தனி சிந்தனையுமே வராது. அங்கே எங்க படிக்கிறாங்கல்ல அப்பப்போக்கு படிச்சுட்டு அப்பப்போக்கு தோன்றது தான் பேசுறாங்க பெரும்பாலான சகோதரர்கள். அப்படிதான் நானும் அப்படிதான் இருந்தேன். நம்ம இதை படிச்சுட்டு இப்படி படிச்சுட்டு இப்படி படிச்சுட்டு இதுதான் இதுதான் அப்படின்னு. ஆனா கவர் டு கவர் படிக்கணும், கவர் டு கவர் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுருவதுதான் கூடாது, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கவர் டு கவர் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளை சரியான வழிகாட்டல கொண்டு போய் நிறுத்தும். தவிர காபீர்களை கண்டடத்தை எட்டுங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு விட்டுனா அது போலதான் நம்ம அங்க எங்கே படிச்சுக்கிட்டு இப்படி இப்படி படிச்சுட்டு விஷயங்களை முடிவு பண்ணக்கூடாது. கவர் டு கவர் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை படிச்சா மட்டும் பார்த்தாரு, அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த அதுதான் ஒரு வழிகாட்டியாகவும் நற்செய்தியாகவும் நாம கொண்டிருக்க நம்பிக்கைக்கு ஒரு மறு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆறாவது 16:120 வசனத்துல ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது சரணடைதலில் மிகச்சிறப்பானது ஒரு முன்னோடியாக ஒருபோதும் போலி தெய்வ வழிபாடு செய்யாத ஒரு ஏகத்துவவாதியாக ஆபிரகாம் இருந்தார். ஒரு நாள் கூட செய்யலாம் அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்கிறார் பாருங்க. அவர் தான் அல்லாஹ்வை ஆதரித்ததுல முதல்ல நிற்கிறார். இந்த படைப்புகள் நம்மள மாதிரி எதிர்த்ததுல அவர் தான் கடைசியா நிற்கிறார். வேற முன்னாடி நிற்கிறான். மனிதர்கள் நம்ம கனெக்ட் பண்ணோம்னாக்க கடவுளை எதிர்த்ததுல வேற முதல் வரிசையில் நிற்கிறான். ஆபிரகாம் பின்னாடி நிற்கிறார். அல்லாஹ்வை ஆதரித்ததுல ஆபிரகாம் முன்னாடி நிற்கிறாரு, நான் கடைசியா நிற்கிறேன். அதான் நான் பார்க்கறேன். அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அல்லாஹ் வைக்கிறாரு. அவங்க அவங்க அவங்களுடைய நம்பிக்கை ஏற்கனவே ஆதியிலே மறுத்து விட்ட ஒன்றுக்காக இனிமே எப்படி அவங்க நம்பிக்கை கொள்வான்னு கேட்கிறாரு. ஏற்கனவே நம்ம நம்பிக்கை கொண்டதுனால தான் நம்மளை அல்லாஹ் வழி நடத்துறாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க வைக்கிறாரு பாருங்களேன். இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். சரணடைதலில் மிகச்சிறப்பானதுக்கு முன்னோடியாக ஒருபோதும் போலி தெய்வங்களை வழிபடாத ஒரு ஏகத்துவவாதியாக ஆபிரகாம் இருந்தார். ஒருபோதும் செஞ்சதே இல்லை, நினைக்கிறாரு அதெல்லாம் இப்படியா இருக்குமா அப்படி. அதெல்லாம் போலி தெய்வ வழிபாடு கிடையாது. போலி தெய்வ வழிபாடு என்பது எனக்கு சக்தியை கொடுக்கும், எனக்கு ஏதாவது நல்லது செய்யும், எனக்கு ஏதாவது கெட்டது செய்யும் நினைக்கிறது தான் போலி தெய்வ வழிபாடு. அது கடவுளா இருக்குமா இது கடவுளமா இருக்குமா நினைக்கிறதுலாம் போலி தெய்வ வழிபாடு அல்ல. போலி தெய்வ வழிபாடு என்பது அதுதான். அப்படி ஒரு நாள் கூட அவர் நினைச்சது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு முன்னோடியாக ஆபிரகாம் இருக்கிறாரு. அதெல்லாம் நோக்கி போகணும், அவன்தான் போகணும். ஆனா நமக்கு தெரியுமில்ல நம்ம நிலைமை. நம்பிக்கையாளர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, ஜோசப்புடைய விஷயத்துல நான் பாக்குறது என்னன்னா முக்லிசீன் இக்லாசான உண்மையான நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் பெரும்பாலும் செய்யவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட முக்லிசீன்களை அல்லாவும் தடுத்துருவேங்கிறாரு அல்லாஹ். இப்ப நாமெல்லாம் என்ன நிலையில இருக்கிறோங்கிறத நாமளே இடம் போட்டு பாத்துக்கலாம். அதான் நாம ஒரு சரணடைந்தவர். அதான்
அந்த எப்படி ஜஸ்ட் மிஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய அவசரங்கள் இருக்கு. இதால் நம்ம நமக்கு நேரம் கிடைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அக்கிமுசலா தொழுகையை நிலைநாட்டுவோம்.